श्रीमान वेंकटनाथार यह कवितार कीक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलब्धि शीत किरण श्री श्रीनिवासाद गुरोर्लब्ध श्रीधर चक्र लांचन विधिम रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म फरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादि युक्तमनघं श्रीमाथवार्यं गुरुम् श्रीशैलवंशनिजता तन्त्रसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रं श्रीमन्त्रसिंह गुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गं वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षं वन्दे सदा वरदलक्ष्मणयोगिवर्यम् श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वर्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारं श्रीवागी शात्ततुरियं शठरिपुयतिराड् वेद चूडार्य मूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्म तंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनवरंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः यत्पदाम्बोरुहध्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे तस्मै नमो मधुजिदंघ्रि सरोज तत्व ज्ञानानुराग महिमातिशयांत सीम्ने नाथाय नाथ मुनये त्र परत्र चापि नित्यं यदीय चरणौ शरणं मदीयम् भूयो नमो परिमिताच्युत भक्ति तत्वज्ञानानुराग महिमातिशयांत सीम्ने नाथाय नाथमुनये त्र परत्र चापि नित्यं यदीय चरणौ शरणं मदीयम् அதாவது இந்த மூணு ஸ்லோகமும் சேர்ந்து நாதமுனிகளுக்கே சமர்ப்பிக்கப்பட்டவைகள். மூன்று ஸ்லோகங்கள் எதற்கு சமர்ப்பிக்கிறார்ன்றதுக்கான காரணங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனுடைய உரை வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் முதல் ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் போயின்றிருக்கு. நாம் நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய ராசையே அப்படின்றதுல ஞான வைராகிய சப்தங்கள் வரையில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஞானம் வந்து அக்ளிஷ்டமாக இருக்கு, அத்தமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு, அச்சிந்தியமாக இருக்கு. அச்சிந்தியத்துவம், அத்தத்துவம், அக்ளிஷ்டத்துவம்ன்ற மூணு விசேஷணங்கள் ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட ஞானம், அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட வைராக்கியம், சுலபமாக சம்பாதித்த அத்தமான மனதால் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உடைய ஞானமும் வைராக்கியமும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாதாரண மற்ற ஞானங்களை காட்டிலும் இது அபாரமானது என்பதாக தாத்பரியம். அந்த எப்படி இதை வந்து நகினிந்தா நியாயன ஸ்துதி பண்றதுக்காக மட்டும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னா, அது மாதிரிதான் பெரியவாள்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வியாக்கியானம் பண்ணுவா. வால்மீகி, வியாசர் இவாள்லாம் கூட நாதமுனிகளை காட்டிலும் வசந்தவாள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னாக்க, நாதமுனிகளுக்கு ஏற்பட்ட ஞானமானது வால்மீகியினுடைய ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் அபாரமான ஞானம், வியாசருடைய 18 புராணங்கள்லையும் ஸ்ரீமத் அதாவது பிரம்மசூத்திரத்திலையும் அபாரமான ஞானம். அதனால ஞானம்ன்றது எப்பேற்பட்ட ஞானம்னா, அவள் எழுதின கிரந்தங்கள் எல்லாம்
ரொம்ப தரவா இருக்கிறதுனால இவருடைய ஞானமானது விலட்சணமானது அச்சிந்தியமானது. அவாழ்ந்தெல்லாம் இது இவருடைய கிரந்தம் அப்படின்னு சொல்லிடலாம். இது இவர் எழுதியிருக்கிறத இந்த அஷ்டாதச புராணம்னு சொல்லிடலாம். ஆனால் சுவாமி தேசிகனுடைய ஞானத்தையோ பாஷ்யக்காரருடைய ஞானத்தையோ யாமுனாச்சாரியருடைய ஞானத்தையோ நாதமுனிகளுடைய ஞானத்தையோ இந்த மாதிரி பரிமிதமா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாவற்றையும் அவர்கள் சமுத்திரம் மாதிரி இருக்கிற இது எல்லாத்தையும் அவள்லாம் ஆச்சமனம் பண்ணவா. நாட் ஒன்லி ஆச்சமனம், அதுல அவகாகனம் பண்ணவா. ஏன் ஆச்சமனம் சொன்னா மொத்தத்தையும் சுலபமா அத ஒரு உறிஞ்சு மாதிரி உறிஞ்சிட்டு போயிட்டா. அகஸ்தியர் சமுத்திரத்தை சாப்பிட்ட மாதிரி இவாளுக்கு எப்படிலாம் கிடைச்சதுன்னா இதெல்லாம் அக்லிஷ்டமா கிடைச்சது, கிளேசமே இல்லாத கிடைச்ச ஞானம். ஏன்னா உத்தரோத்தரம் முனிநாம் பிராமான்யம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி உத்தரோத்தரம் வர ஆச்சாரியாளுடைய வைபவமானது பூர்வபூர்வ ஆச்சாரியாளை காட்டிலும் இன்னும் பிரமாதமா தான் இருந்துட்டு இருக்கு. நாம் பார்த்துட்டு இருக்கிற ஆச்சாரியாளிலேயே நிறைய ஆச்சாரியாள், எண்ணற்ற ஆச்சாரியர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு ஒரு குரூப் ஆஃப் ஆச்சாரியாஸ பார்க்குறோம். நம்ம எல்லாரும் அதே மாதிரி தான் அவ அவளுடைய ஒரு வாழ்நாளில் ஆச்சாரியாளை பார்க்குறோம். ஆனா இப்ப வர வர காலங்கள்ல அந்த அளவுக்கு அந்த ஞானத்தினுடைய பரிபாக்கமானது ஏற்படுறதானா ஏற்படலன்னு தான் சொல்லணும். ஆனா அடியவங்கள் ஆரம்பிச்ச வித்யாபியாசம் பண்ண ஆரம்பிச்ச காலங்கள்ல எல்லாம் ஞானத்துக்கு ஒரு விதமான கம்மி கிடையாது. மதுராந்தம் சுவாமி எப்பேற்பட்ட சமுத்திரம், குணக்கடல், குணமும் அப்பேற்பட்ட குணங்கள், அப்பேற்பட்ட ஞானம். அது எல்லா ஞானத்தையும் சுளுக்கி கிருத்தம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது என்ன, எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு உத்ரணியில இந்த தீர்த்தம் எடுத்துட்டு ஆச்சமனம் பண்றவா, அந்த ஆச்சமனத்துல எவ்வளவு தீர்த்தம் இருக்கும் அவ்வளவுதான் அவள். அதெல்லாம் அப்பேற்பட்ட ஞானம், எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஞானம். ஒருவேளை நாதமுனிகள் தான் இந்த சுவாமியா எழுதிருக்காரோ, யாமுனாச்சாரியர் தான் அப்படியே நாவல்பாக்கம் சுவாமியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணமானது தோணும். அதே நாதமுனிகளே மறுபடியும் எழுதிருக்காரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவளுடைய ஞானங்கள். அதற்கு முன்ன பார்த்தோம்னா பிரகால சுவாமி, ரங்கநாத பிரம்மதந்திர யதீந்திர மகாதேசிகன், அற்புதமான ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம், அப்பேற்பட்ட ஞானம், அப்பேற்பட்ட ஞானம். ஏன்னா நாதமுனிகள் போன்றவாள் சர்வஜ்ஞாள், அவளுடைய அனுகிரகம் எப்பவும் நம்ம சம்பிரதாயத்துக்கு இருந்துட்டே இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு ஆச்சாரியாளுக்கு குறவே இல்லாம நம்ம சம்பிரதாயமானது போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தாலும் நிறைய ஆச்சாரியாள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கா, ரொம்ப கேட்டுட்டே இருக்கோம் நம்மளும். ஒவ்வொரு ஆச்சாரியால் சொல்ற விஷயங்கள்ல பார்த்தாக்க, ஓ இந்த விஷயம் நம்மளுக்கு புரிக்கலையே, ஆஹா ராமாச்சார சுவாமி உபன்யாசம் கேட்டா ஆஹா இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல வரலையே, இன்னொரு வாசுதேவாச்சார சுவாமி உபன்யாசம் கேட்டா ஆஹா இந்த மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள் புரிக்க மாட்டேன்றதே. அதே மாதிரி கே தேவநாதாச்சார சுவாமி என்ன சந்தேகம் வந்தாலும் எப்ப கேட்டாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கார். அந்த மாதிரியாக நிறைய சுவாமிகள் இப்ப அவள் தன்னுடைய ஞானத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் ரொம்ப பிரசித்தமாக எழுதிருக்கா. சம்பிரதாயத்துல குறவே கிடையாது. அந்த ஞான வைராக்கிய ராசையேன்னு அவருக்கு ஏற்பட்ட அந்த விருதமானது அது வந்து அனுசியூத்தமாக சம்பிரதாயத்துல நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது அடியனுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் இந்த ஸ்லோகம் மூலமா. ஞானாதேகே அக்ஷயத்துவ வியஞ்சனார்த்தம் மிக ததாசிரய ராசி சப்தா. நம்ம ஞான வைராகிய பரியந்தம் பார்த்தோம், அக்லிஷ்டமான ஞானம், அச்சிந்தியமான ஞானம், அத்தமான ஞானம், அத்தமான வைராக்கியம், அச்சிந்தியமான வைராக்கியம், அக்லிஷ்டமான வைராக்கியம்ன்ற வரையில் பார்த்துட்டோம். அதுக்காக நம்ம துவந்தாந்தே துவந்தாதவ் ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தே அப்படின்ற நியமத்தையும் நம்ம ஸ்மரிச்சுண்டோம். அதாவது ஞானம் ச வைராக்கியம் ச ஞான வைராக்கியே என்பதாக துவந்த சமாசமானபடினால சார்த்தே துவந்தஹான்னு சொல்லக்கூடிய ச ஞானம் ச வைராக்கியம் ச ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ் அந்த மாதிரியாக ஞானம் ச வைராக்கியம் ச ஞான வைராக்கியே. ஏன்னா வைராக்கிய சப்தம் நபும்சகலிங்கம், அதனால வைராக்கியம் வைராக்கியே வைராக்கியானின்னு வந்துடும். அதனால ஞான வைராக்கியே. அந்த ஞான வைராக்கிய இந்த ரெண்டுக்கும் இவர்தான் ராசி, ஞான வைராக்கிய ராசையே.
ஒரே இடத்துல ஞான ஞானத்திலையும் அச்சிந்தியம் எண்ணற்ற பிரிவுகள் ஞானத்தில் ஞானம் எவ்வளோ ஃபேக்கல்டிஸ் இருக்கு, எண்ணற்ற ஃபேக்கல்டிஸ் இருக்கு, தொகையான கல்விகள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி தொகையான கல்விகள், சுமையான கல்விகள், சூழ வந்தாலும் தொகை இவை என்று அப்படின்னு சாதிக்கிறார். இமையா இமையவர் ஏத்திய எட்டு ரெண்டு எண்ணிய நம் சமயாசிரியர், நம் சமய ஆசிரியர் என்பதாக அவர் குறிப்பிடுவது ஆழ்வார் நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஆச்சாரியாலையும் நம் நம்மளுடைய ஆச்சாரியருடைய பங்கிய பெயர் பெற்றது. அது எல்லாமே ஞான வைராக்கிய, அதுல வந்து ஞான வைராக்கிய நிதி ராசி அப்படின்னு சொன்ன ஞானத்திலையும் எண்ணற்ற பிரிவுகள், வைராக்கியத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து வைராக்கியம் வரணும். அடி எனக்கு இந்த விஷயத்துல வைராக்கியம் இருக்கு, இந்த விஷயத்துல வைராக்கியம் இல்லை, அப்படிதான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற வைராக்கியங்கள். எப்பேற்பட்ட வாழா இருந்தாலும் தனத்துக்கு எல்லாரும் அடிமை ஆயிடுறோம், இல்லை எத்தனையோ விஷயங்களுக்கு அவாவா அடிமை ஆயிடுறோம். நம்மளாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு, நம்மளாலேயே மெல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஸ்திதிகள்லாம் லோகத்துல பிரகிருத்தினுடைய ஒரு 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 அபாரமான அதனுடைய சாமர்த்தியத்தினால நம்மள அது அந்த மாதிரிதான் நிர்வாகம் பண்றது. நாம நம்மள நிர்வாகம் பண்ண முடியல, ஆனா பிரகிருதி நம்மள நிர்வாகம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் பிரகிருத்தியினால் நிர்வாகம் பண்ண முடியாமல் இருக்கிறவா தான் ஞான வைராகியன். எந்த ஃபேக்கல்டின்னு இல்லாத அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்லோகம் அடி எனக்கு ஞாபகம் வருது, அதனால அதை சொன்னாதான். நம்மளுடைய ஞானம்னா நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ இந்த சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் வச்சுட்டு ஞானம்லாம் சொன்னாக்க ஏதோ பிஹெச்டி பண்றது, அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் ஆறுது, ரீடர் ஆறுது, ரீடர் ஆறு லெக்சர் ஆறுது, ரீடர் ஆறுது ப்ரொஃபஸர், இப்பெல்லாம் வேற மாத்திட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் அப்புறம் ப்ரொஃபஸர், இதெல்லாம் அதுலயே ப்ரொஃபஸர்லயே எத்தனையோ கிரேடு, இதெல்லாம் ஆறுதுன்றது ஒரு விதமான லௌகிக்கமான விஷயங்கள். அதுல வந்து ஈடுபட்டு அதுல பெரிய பொசிஷனுக்கு வருதுன்றது ரொம்ப சமுத்திரம் கடல் மாதிரி அதுல வந்து நீஞ்சதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுல எத்தனையோ நெளிவு சுழிவுகள் அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய ஆச்சாரியால் பூர்வாச்சாரியால்லாம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு பத்து யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா இருக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள். அவ அந்த காலத்துல இருந்ததுனால யூனிவர்சிட்டிகள் இல்லை, அதனால அவள் எல்லாம் ப்ரொஃபஸரா இல்லை, அவ்வளவுதான். இப்ப ப்ரொஃபஸரா இருக்கா, எல்லாரும் ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கா. ஆனா அன்னைக்கு இருந்த அவள்லாம் எப்படிப்பட்டவாள்னா, அவாதான் குலபதின்ற சப்தத்துக்கு அவ உரித்தானவர்கள். இப்ப குலபதின்ற பேருக்கு நம்ம ஏதோ அவ சொல்றத கேட்கறதுன்ற ஸ்தித்தில இருக்கும். இந்த மாதிரி குலபதி அப்படின்ற பொசிஷன் வந்ததுன்னா அவள்லாம் இருக்கவே மாட்டா, அவள் குலபதி பொசிஷனே இருக்க மாட்டான். ஏன்னா அவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய பெரிய குருகுலங்களை நடத்துறவா. ஒரு ஒரு குருன்னா அவள்ட அவ்வளவு சிஷ்யால் இருக்கும். நாதமுனிகள்னா நாதமுனிகள்ட அவ்வளவு சிஷ்யால், யாமனாச்சாரியர்ல அவ்வளவு சிஷ்யால். அப்படி ஞான வைராகிய ராசி இவாள்லாம். ஏன்னா அது எனக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருதுன்னு சொன்னேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லவே இல்லையே, எல்லாரும் அப்புறம் வந்து அந்த ஸ்லோகம் ஒன்று சொல்றேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன்னு கூடாது, அதனால அதை ஞாபகம் அதை ஞாபகப்பட அதை சொல்றேன். ஞானம்ன்றது என்னன்னாக்க ஏதோ ஒரு சப்ஜெக்டிவ் கிடையாது. அது ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் வந்ததுன்னா அதுக்கு நாலேஜ்னு, அதுக்கு வந்து அந்த ஞானம்ன்ற சப்தத்தினால அதை சொல்லலாமான்னு யோசனை பண்ணணும். ஞானம் சர்வபத்திய, அதாவது உத்தர ராமச்சரித்திரத்துக்கு வியாக்கியானம் ஒரு நம்ம சம்பிரதாயத்து சுவாமி வீரராகவாச்சாரியர்னு எழுதியிருக்க, அவர் என்ன பண்ணியிருக்கார், அதுல ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகத்துல ஹயக்ரீவ தியானம் பண்றார். இந்த மாதிரி ஸ்லோகம் பாருங்க, பிரதி தினம் நீங்களாம் சொல்லலாம், எல்லாரும் கேட்டு அதை எழுதி வச்சுட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான ஸ்லோகம் தான். ஞானம் சர்வபதீனம் சேத் தத்தேதுச்சேத் ஹயானனஹா சச்சேத் பக்த பராதீனஹா தம்பினா கம் நமாம்யஹம் என்பதாக ஸ்லோகம். ஞானமானது சர்வபதீனமா இருக்கணும் அப்படின்றது அதனுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. ஞானம்னா இந்த சப்ஜெக்ட்ல தான் இருக்கும், அதுதான் ஞானம்னா கிடையாது. யூ ஷுட் மேக் எனி அண்ட் எவ்ரி திங் ஆப்ஜெக்ட் டு இட், அப்படி இருந்தாதான் அது ஞானம். இல்லைன்னா இந்த இதெல்லாம் இன்டலெக்ட் இன்டலெக்சுவலிசம். இங்க கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி அடிக்கடி சாதிப்பார், மைசூர்ல எழுதிருக்காரு, இப்போ 92-94 மேல ஆயிடுத்து, எல்லாம் இன்டலெக்சுவலிசத்தை வளர்த்து வச்சுருக்குதுகள் அப்படின்டுவார். ஒரே லைன்ல சாதிச்சுடும், இதெல்லாம் இன்டலெக்சுவலிசம் எவ்வளவு வளர்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ கேடுதான் அப்படின்னு சாதிச்சாகும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இன்டலெக்சுவலிசம் வளர்ந்ததுனாலதான் அவன் என்ன பண்றான், யாரையுமே மதிக்கிறது இல்லை யாரும். ஞானம்ன்றது வேற என்ன தெரிஞ்சுக்கல, ஞானம்ன்றது சர்வபத்தீனமா தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கல,
சர்வபத்தினம்னா என்னன்னாக்கா அவ உடனே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தெரியுமா நாதமுனிகளுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அவள் முமுக்ஷுக்கள், முமுக்ஷுக்களுக்கு வேண்டிய அளவுக்கான எல்லா விதமான ஞானமும் அவளுக்கு தெரியும். எப்படி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் இருக்கு இல்லையா, சதேவ சௌமிய தமக்ர ஆசீத் ஏகமேவ அத்வித்தீயம், அந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை சத்வித்திய சொல்றதே, அப்படியாக அந்த ஒரு பரமாத்ம வஸ்துவை தெரிஞ்சுட்டாக்க அந்த சிதசிதாத்மக பிரபஞ்சம் மொத்தத்தையும் தெரிஞ்சின்றதா தான் அர்த்தம் அப்படின்றதான ஒரு வைபவமான ஞானம் இருக்கே, அதுக்கு அந்தர்கத்தமான வஸ்துக்கள் தான் எல்லாம். எதை கேட்டாலும் அவளுக்கு புரியாத விஷயமே கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பத்தி அவள்கிட்ட சொன்னாலும் அவ அதை பத்தியும் அவ அலசி தீத்துடுவா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் கிராஸ்பிங் பவர்ன்றது எந்த லெவலுக்கு இருக்குன்னு உங்களெல்லாம் இமேஜின் கூட பண்ண முடியாது. அதுதான் அச்சிந்தியத்துவம். அது அது ஒன்றும் இல்லாம ஞானாதேகே அக்ஷயத்துவம் அதை சொல்றதுக்கு, அது என்னைக்கான ஒரு நாளைக்கு குறைஞ்சிடுமா சுவாமி, வயசாக வயசாக ஒரு வேளைக்கு சில பேருக்கெல்லாம் ஞானமானது குறையிறதே, அந்த மாதிரி பல்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆயிடுத்துன்னா அது டிம் ஆயிடுறது, அப்புறம் அது ஃபியூஸ் ஆயிடுறது, அந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் ஞானம் கம்மி ஆயிடுமா சுவாமி, ஏதோ வயசான வயக்கிரமத்துல குறையுமா சுவாமின்னா அதுவும் கிடையாது. எப்பவுமே குன்றாத ஞானம் என்ன எப்படின்னா, அது ஏன் குறையாதுன்னாக்க அது என்னமோ ஒரு ஒரு சப்ஜெக்டிவா இருந்ததுன்னாக்க குறைஞ்சிடும், அந்த சப்ஜெக்ட் நாலெட்ஜா இருந்தா குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னாக்க அவளுக்கு விஸ்மிருத்தி எல்லாம் ஏற்படும், அந்த சப்ஜெக்டிவா இருக்கிற சில சில விஷயங்கள் மறக்கலாம், அதனால குறையும். ஆனா இது பகவத் தத்துவமானது, பகவத் தத்துவத்தினால பிரேரிதமான ஒரு ஒரு ஞானம் இது. அதனால இது வந்து என்ன எக்ஸ்டர்னல் திங்ஸால கிடையாது, பட் இன்டர்னல் திங்ஸால ஏற்படுற ஞானம். நம்மளுக்கு ஏற்படுற ஞானமெல்லாம் எக்ஸ்டர்னலி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ஞானம் எல்லாம். ஆனா நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட ஞானமோ, நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால நாதமுனிகளுக்கு ஏற்பட்ட ஞானமோ, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்னால ஏற்பட்ட ஞானம் இல்லை. அதாவது என்னன்னாக்க தீபம் இருக்கு, தீபம் எரியறது எண்ணெய் முடிஞ்சுடுத்துனாலோ திரி முடிஞ்சுடுத்துனாலோ அது அணிஞ்சிடுது. ஆனா ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை அப்படின்னு சொல்ற இடத்துல எழில் ஞான விளக்குன்னு சாதிக்கிறார் பாருங்க. என்ன எழில் அப்படின்னாக்க அதுதான் அக்ஷயம், அக்ஷயமான ஞானம். அந்த ஞானாதேகே அக்ஷயத்துவியஞ்சனார்த்தமிக ததாசிரய ராசி சப்தா, அந்த ஞானத்தை ஆசிரியத்துள்ள அதுவா அந்த ஞான ஞானம் ஞானத்தினுடைய ஆசிரயபூத்தமான ஒரு ராசி. ராசின்னா அது ஒரு பெரிய கும்பல், அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய சர்வஜத்துவமே அது. அது இங்க இருக்கச்சே ஏற்படுற ஒரு சர்வஜத்துவம் தான் அது. அச்சிந்தியத்துவாதி விசிஷ்டம் ஞான வைராகிய ராசி, ஞானத்தினுடைய ராசி ஏவம் வைராகியத்தினுடைய ராசி அப்படின்னு ரெண்டு ராசி எடுத்துட்டாக்க அச்சிந்தியத்துவாதி அச்சிந்தியத்துவ அத்புதத்துவ நமோ அச்சிந்திய அத்புதத்துவ அக்லிஷ்டத்துவ விசிஷ்டம் ஞானம் ச வைராகியம் ச ஞான வைராகியே தயோஹோ ராசிஹி ராசி த்விவச்சனத்துல அச்சிந்தியத்வாதி விசிஷ்ட ஞான ராசிஹி அச்சிந்தியத்வாதி விசிஷ்ட வைராகிய ராசிச்ச அச்சிந்திய அச்சிந்தியத்வா அத்புதத்வா கிளிஷ்டத்துவ விசிஷ்ட ஞான ராசி அச்சிந்தியத்வா அத்புதத்வா கிளிஷ்டத்துவ விசிஷ்ட வைராகிய ராசிஹி ச அச்சிந்தியத்வா அச்சிந்தியத்வா அத்புதத்வ அக்லிஷ்டத்வாதி விசிஷ்ட ஞான வைராகிய ராசி எஸ்ய எஸ்ய நாதமுனேஹே சஹா அச்சிந்தியாத்புதா க்ளிஷ்ட ஞான வைராகிய ராசிஹி தஸ்மை அவருக்காக நமஹ நமஸ்காரங்கள் அப்படின்ற அர்த்தத்துல அச்சிந்தியாத்புதா க்ளிஷ்ட ஞான வைராகிய ராசையே என்கிற சப்தமானது நிஷ்பன்னமாறுது. எவ்வளோ எவ்வளோ சூக்மமா அந்த ஒரு சமஸ்த பதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்னா அதெல்லாம் ஐசோனேட்டட் வேர்ட்ஸ். ஏன்னா என்ன அச்சிந்திய அப்புறம் ஒரு ஐஃபன் போடுறது, அத்புத ஐஃபன், அக்லிஷ்ட ஐஃபன், ஞான ஐஃபன், வைராகிய ஐஃபன், ராசையே இப்படி அந்த சப்தமானது. ஐஃபனைட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஜஸ்ட் லைக் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. அச்சிந்தியத்வாதி விசிஷ்ட ஞான வைராகிய ராசின்னு சிம்பிளா இங்க சாதிக்கிறார். நீங்க அதை விஸ்தாரம் பண்ணீங்க ஒன்னா அச்சிந்தியத்வாதின்ற ஆதிசப்தத்தினால எடுத்துக்கக்கூடிய அச்சிந்தியத்துவ அத்புதத்வா கிளிஷ்டத்துவ விசிஷ்டா விசிஷ்டம் ஞானம், அச்சிந்தியத்துவ அத்புதத்வா கிளிஷ்டத்துவ விசிஷ்ட வைராக்கியம். சோ இந்த ரெண்டுத்தினுடைய தனித்தனியா ராசி சப்தத்தையும் எடுத்துக்கோங்கோ. அச்சிந்தியத்வாதி விசிஷ்ட அச்சிந்தியத்துவ அத்புதத்வா கிளிஷ்டத்துவ விசிஷ்ட ஞான ராசி,
அதே மாதிரி வைராக்கிய ராசி உபவம் இழித்துவா ஞான வைராக்கிய ராசி அது யாருக்கு இருக்கோ அவர் ஏசிய அப்படின்னு பகுவ்ரீஹி சமாசம் அப்படின்னு இதுக்கு பேர். ஏன்னா பகுவ்ரீஹி சமாசம்னா உங்களுக்கு ஷார்ட்டா புரிஞ்சு, ஏன்னா எஸ்ய என்ன பகுவ்ரீஹி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அதாவது எஸ்ய ஏன அது மாதிரி எல்லாம் சப்தங்கள் எங்க வருதோ அதுவே பகுவ்ரீஹி. இங்க எஸ்யன்னு வந்திருக்கு பாருங்கோ. ஞான வைராக்கிய ராசி எஸ்ய சஹா யாருக்கு இருக்கோ அவர் அப்படின்னு சொன்னதான் அந்த ஞான வைராக்கிய ராசின்ற சப்தம். இப்ப ஏன்னா அச்சிந்தியத்வாதி சப்தங்கள்ல எந்த சப்தமும் நாதமுனிய சொல்லாது, ஆனா டோட்டலா வந்து நாதமுனிய சாதிக்கும் அந்த சொல்லும் அந்த சப்தம். அதனால அச்சிந்தியத்வம்ன்ற சப்தம் நாதமுனிகளை சொல்லாது, அக்லிஷ்டத்துவம் சொல்லாது, அத்புதத்துவம் சொல்லாது, வைராக்கியம் சொல்லாது. ஞானம் ஞானத்தை தான் சொல்லும், வைராக்கியம் வைராக்கியத்தை தான் சொல்லும், ராசி ராசியை தான் சொல்லும். எது இதுல இப்ப நாதமுனிகளை சொல்றதுன்னா எதுவுமே கிடையாது. ஆனா எஸ்யான்னு சொல்லி அதை கூட்டுன்னு போயிட்டோம்னா அது வந்து நாதமுனிகளை சொல்லும். அதனால அன்ன பதார்த்த பிரதானஹா பகுவ்ரீஹி அப்படின்னு சொல்லுவான். அதாவது அந்த சமஸ்த பதத்துல இருக்கிற எந்த சப்தமும் நம்ம யார குறிக்கிறோமோ அது அவரை சொல்லாது. பீத்தம் அம்பரம் எஸ்யசா பீதாம்பரஹா, பீத்தம் சப்தமும் பெருமாளை சொல்லாது, அம்பர சப்தமும் பெருமாளை சொல்லாது, ஆனா பீதாம்பர சப்தம் பெருமாளை சொல்லும், பீதாம்பரோ ஹரிஹி அப்படின்னுட்டு. சோ அந்த அந்த மாதிரி இடங்கள்ல ஏன்னா நீங்க பாருங்களேன், யோஜனை பண்ணி பாருங்களேன், பகுவ்ரீஹின்ற சப்தமே பகுவ்ரீஹி சமாசத்துலதான் இருக்கு. பஹ்யா வ்ரீஹயா ஏசிய, நிறைய தானியம் யாருண்ட இருக்கோ, நிறைய வ்ரீஹி யாருண்ட இருக்கோ அவன் பகுவ்ரீஹி. அவனா என்ன அர்த்தம், நிறைய நெல் யாருக்கு விளைஞ்சிருக்கோ அவன் பகுவ்ரீஹி அப்படின்னு ஒரு ஒரு நல்ல நெல்லுக்காரன், நிறைய பெரிய உழவன், அவனுக்கு நிறைய நெல் வந்திருக்கு, அவனை பகுவ்ரீஹின்ற சப்தத்தினால சொல்றது. சோ இது இது வந்து பகுவ்ரீஹி சமாசம்ன்றதுக்கு பேர் வைக்கச்சே அவ வைக்கச்சே என்ன பண்றா, அந்த சப்தத்தையே அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதுக்கு அந்த பேர் வைக்கிறா. அதனால இந்த ஞான வைராகியான பகுவ்ரீஹிர்வான்னு சாதிக்கிறார். இதெல்லாம் ஏன் இவ்வளவு விஸ்தாரம் சொல்றேன்னா, ஒரு இடத்துல சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், இந்த கிரந்தத்தினுடைய கடைசி வரையில் எத்தனையோ இடத்துல வரப்போறது, அப்படி டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுன்னு போயிடுவீங்க. இதுல எல்லாம் கேட்கிறவா யாரும் வந்து சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாதவா யாருமே இருக்க முடியாது இதுல. அந்த ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி இருந்தா இன்ட்ரெஸ்டடா அதுல உட்காரவும் போறது இல்லை. அதனால அதுண்டு இல்லாம இது புரியறதுக்கான வழிகள் எல்லாம் கொடுத்துட்டே வந்தோம்னா ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கை கூடுறதுக்கு சான்ஸ். ததாத்து ஞான வைராகிய வைராகியயோகோ பிரத்யேகம் விஷயானந்தியேன பேதம் அனுசந்தாய ராசித்வ கிளப்திகி பாருங்க. அதுதான், ஏன்னா ஞானத்திலயே நிறைய விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ சப்ஜெக்டிவா சப்ஜெக்டான நாலேஜ், அப்புறம் வைராக்கியத்திலயும் எத்தனையோ விஷயத்துல இருந்து வைராக்கியம் வரணும். அதனால ஞான வைராக்கிய யோகோ பிரத்யேகம் ஒவ்வொன்றுத்துக்கும் விஷயானந்தியன ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால விஷய ஆனந்தியன, ஆனந்தியம்னா எண்ட்லெஸ்னஸ், அனந்ததா அனந்தம் அனந்தசிய பாவகா ஆனந்தியம் விஷய இவெல்லாம் சுலபமான விஷய விஷயானாம் அனந்தத்வேன. இப்ப இருக்கிறவா எப்படி எழுதுவா அப்படின்னா பிரத்யேகம் விஷயானாம் அனந்தத்வேன அப்படின்னு எழுதிடுவா. என்ன அப்படி எழுதினாதான் இப்ப இருக்கிறவளுக்கு புரியும்ன்ற நிலைமை வந்துடுச்சு லோகத்துல. பிரத்யேகம் விஷயானந்தி என்னன்னா அது ஒரு ஒரு கொஞ்சம் பிராச்சீன லெவல், அதுக்கும் பிராச்சீன லெவல், அப்படிலாம் நிறைய லெவல்கள் இருக்கு ஒரு பாஷை எழுதச்ச. அந்த காலத்துல உதயனாச்சாரியர் குசுமாஞ்சலி அது மாதிரி அந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த குசுமாஞ்சலி எல்லாம் அதெல்லாம் பாஷை வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நியாய பாஷ்யம் அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து வந்து பாஷ்யக்காரர் எழுன சமயத்துல பாஷைய பாஷ்யக்காரரே ரொம்ப சரளமாக்கிட்டாருன்னு சொல்லணும். அத டிடி தாத்தாச்சார சுவாமியை பத்தி சொல்லச்ச சொல்லுவா, அவர் வந்து அவருடைய பாஷைகள் குழந்தைகளுக்கு கூட புரியற மாதிரி இருக்கும், சம்ஸ்கிருதமே தெரியாதவாளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சம்ஸ்கிருதம் அப்படின்ட்டு அவருடைய பாஷைய பத்தி சொல்லுவா. ஏன்னா அவ இறங்கி வரா, இறங்கி வந்து நம்மளோட கலந்து இருக்கணும். அவர் தன்னை வைலட்சண்ய தன்னுடைய வைலட்சண்யத்தை காமிச்சுக்க மாட்டான், அதாவது தான் விலட்சணன் மத்தவ ஹவு ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றதுதான் விலட்சணத்துவம், அதை காமிச்சுக்க மாட்டான். அவ எல்லாரோட ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போயிடுவா, அதனால எல்லாரோடையும் குழந்தைகளோட பண்டித்த பாமரால் வித்தியாசம் இல்லாத பழகக்கூடியவாள், அந்த மாதிரி இருக்கிற அந்த குணநலங்கள் உடையவா இருக்காளே அவ என்ன பண்ணுவா, ரொம்ப சரளமான பாஷையை உபயோகப்படுத்துவா. அந்த மாதிரி இப்ப எல்லாம் சரளமான பாஷையை உபயோகப்படுத்துறோம், ஆனா இவாள்லாம் என்னடன்னா அவளுடைய அவ காலத்துல அவ சரளமான பாஷையை உபயோகப்படுத்திருக்கா, நம்ம வேற காலத்துல வரோம், நம்மளுக்கு இப்போ க்ஷீணமாயிடுத்து, அதனால நம்மளுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கு. இல்ல அவளும் அவ காலத்துல சரளமான பாஷையை தான் உபயோகப்படுத்திருக்கா. வேதம் அனுசந்தாய ராசித்வ கிளப்தி, அதனால விஷயங்கள்லாம் எண்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால அதனுடைய உள்ள பிரபேதங்கள் எல்லாம் மனசுல அனுசந்தாய அனுசந்தானம் பண்ணி, ஓ இது வந்து ஒன்னு ஒரு ஞானம் இல்லப்பா, ஒரு வைராக்கியம் இல்லப்பா, இது எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கி இருக்குப்பா,
அதனால இது ஒரு ராசின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஞான வைராகியங்களுடைய ராசி இருக்கே அது யாரிடத்துல இருக்கோ அந்த ஞான வைராகிய ராசி அவர் ஞான வைராகிய அவரை ஞான வைராகிய ராசின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல தஸ்மைன்ற சப்தத்தை வச்சாக்க ராசையேன்னு சதுர்த்தி விபக்தி வந்துடும் சகதௌதே தம் தௌதான் தேன தாபியாம் தை தஸ்மை சஹா அப்படின்னு சொன்னாக்க அச்சிந்த ஞான வைராகிய ராசி தௌ ஞான வைராகிய ராசி தே ஞான வைராகிய ராசையா அல்ல அச்சிந்தியாலன்னு சேர்த்துக்குங்கோ நான் அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லின்னு போட ரொம்ப லேட் ஆயிடும் அடையனே இன்னைக்கு கொஞ்சம் விஸ்தாரம் ரொம்ப பண்றேன் அதே மாதிரி ஞான வைராகிய ராசி ஞான வைராகிய ராசினா ஞான வைராகிய ராசையே சதுர்த்தி விபக்தி நீங்க இதே மாதிரி சொல்லின்னு போலாம் இதே மாதிரி எழுதலாம் சஹா தௌ தே தம் தௌ தான் தேன தாபியாம் தைஹி தஸ்மை வரைச்ச என்ன ஆகும் ஞான வைராகிய ராசையேன்னு வந்து ஆனா பஞ்சமியில வரைச்ச ஞான வைராகிய ராசேஹே ஞான வைராகிய ராசேஹே சக்தியில ஞான வைராகிய ராசவும் சப்தமியில இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த லாங்குவேஜினுடைய ஸ்கில் வர்றதுக்கு என்னென்னலாம் அப்பாரட்டஸ் உண்டோ அதெல்லாமும் கூட சொல்லிட்டு வரேன் நாத்த சப்தேன ஏன்னா இந்த இந்த பிரயத்தனம் ஆரம்பிக்கிச்ச வீரவல்லி சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்னவா இருந்ததுன்னா சுலபமா சம்ஸ்கிருதம் சொல்லித்தரணும் சம்ஸ்கிருதம் சொல்லித்தரணும்ன்றதுதான் உத்தேசமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இதை இன்கல்கேட் பண்ணச்ச ஏதாவது ஒரு கிரந்தமா இன்கல்கேட் பண்ணி அதன் மூலமா லாங்குவேஜையும் சொல்லி கொடுத்து அதன் மூலமா விஷயத்தையும் சொல்லி அவளை ஒரு மாதிரி கூட்டுன்னு போனோம் அப்படின்னு தான் இதனுடைய பிரயத்தனமே அதனால அது அதுக்கேத்த மாதிரி இந்த கோர்ஸ்ன்னு வச்சுருந்தோம்னா சீக்கிரம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் இப்ப அந்த மாதிரிலாம் அடையன் நம்மளுக்கு ஒரு நிர்பந்தம் இல்லாம நம்ம நல்லா வாஸ்டன் போலாம் இன்னைக்கு அடையன் முதல் ஸ்லோகத்தையே முடிப்பேனான்னு தெரியல முடிச்சுடலாம் இன்னைக்கு எப்படியாது நாத சப்தேன அடையன் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த விஷயத்த பார்க்கவே இல்லை அடையன் பாட்டுக்கு ஒரு அந்த விஷயம் நல்லா இருக்கேன்ட்டு அப்படி தோன்றதேன்னு சொன்னேன் சுவாமி அதே விஷயத்த வேற மாதிரி எழுதியாருது அடையன் வர உதாரணத்தை வச்சுட்டு சொன்னேன் பீமசேனஹா அப்படின்னு ஃபுல் நேம் இருந்ததுன்னா கூட பீமஹான்னு கூப்பிட்டா கூட அதுவும் பூர்ணநாமா அர்த்தோக்த நாமா பிச்ச பூர்ணநாமா அப்படின்னு மகாகவி பிரயோகம் பண்றார் ராம மகாபாரத சம்பூலன்னு சொன்னேன் அப்போ அர்த்தோக்த நாமா பிச்ச பூர்ணநாமான்னு இந்த இடத்துலயும் ஸ்ரீமன் ரங்கநாதன்னு திருநாமம்ன நாத சப்தத்தை சொன்னாலே அதுவே பூர்ணநாமாவா இப்ப இருக்கு நாமோக்தா வர்தோக்திரப்பி பூர்ணோக்தி காரியக்கரி இது நியாயேன அப்படின்னு சுவாமி ஒரு நியாயத்தை நியாயமா சாதிக்கிறார் அது ஏன்னா நாமோக்தவ் பேரை சொல்லச்ச அர்த்தோக்திரப்பி பாதி சொன்னா கூட பூர்ணோக்தி காரியக்கரி பூர்ணோக்தி பூர்ணமா சொன்னா என்ன காரியம் ஆறுதோ அதே காரியம் ஆயிடுறது அப்படின்னு ஒரு நியாயம் அதான் அர்த்தோக்த நாமா பிச்ச பூர்ண நாமா இது நியாயேன அப்படின்னு கூட சொல்லலாம் அதேதான் விஷயம் அதே விஷயம்தான் அது வந்து அந்த பாரத சம்பூல அவர் சொல்றார் அந்த விஷயத்த அது ஸ்ரீ ரங்கநாத இத்தி நாமதேயம் சுவாபேட்சித சித்தியை யாச்சனீயத்துவம் சுவாமித்வம் செ விவக்ஷிதம் நம்மளுக்கு அபேட்சிதமான விஷயம் சொல்லணும்னா விஷயம் கிடைக்கணும்னா நம்மளுக்கு அபேட்சிதமான விஷயம் மோக்ஷம் அது கிடைக்கணும்னா அவரை நாத அப்படின்னு சொல்லணும் நாத ஹே நாத தவாகம் அப்படின்னு ஒரு 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 சம்பிரதாயம் வேற ஒரு சம்பிரதாயம் உண்டு நாத சம்பிரதாயம்னே ஒரு சம்பிரதாயம் அவ என்ன பண்ணுவா நாத தவாகம் அடையன் தாசன் நம்ம சொல்ற மாதிரி அவ நாத தவாகம் அப்படின்னு சொல்லுவா அந்த நாத தவா இப்ப நாதமுனி அப்படின்னு இந்த இந்த நாதமுனிகள் நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் பிரசித்தம்னு கிடையாது நாதமுனிகள் வாழ்ந்த காலமானது அபாரமான ஒரு வைஷ்ணவிசம் பரவ வேண்டிய காலம் அது அந்த பரவ வேண்டிய காலத்துல நாதமுனிகளை ஆச்சாரியா ஸ்வீகரிச்சவா ஒன்லி ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவான்னு மட்டும் கிடையாது எத்தனையோ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா நாதமுனிகளை தன்னுடைய ஆச்சாரியராக கிரகிச்சுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இந்த யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை அதுக்கப்புறம் எழுதின யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை கொண்டாடுறா அவள்லாம் வேற வேற சம்பிரதாயத்துல கூட நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கும் அடையன் கதையா சொல்ல கதை விடுறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கூடாது நம்ம சம்பிரதாயத்துல இருந்து எத்தனையோ தத்துவங்கள் வேற வேற சம்பிரதாயத்துக்கு போயிடுது முக்கியமான தத்துவங்களே போயிடுது அந்த அந்த மாதிரி வழியில பார்த்தா நாதமுனிகள் ஆராதிச்ச பெருமாள் இப்பவும் நாதத்வாரால எழுதிருக்காருன்னு ஒரு ஒரு பிராச்சீனமான ஒரு வாக்கு உண்டு அதாவது கிருஷ்ணர் நாதமுனிகள் ஆராதிச்ச கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டா யாரா எல்லாரும் எங்காட்டுல எழுதிருக்கா எங்காட்டுல எழுதிருக்கான்னு அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிராமணிகரான ஒரு தாத்தாச்சாரிய சுவாமி அவருடைய அபிப்பிராயத்துல அவர் வந்து அந்த நாத முனிகள் இப்ப ஆராதிச்ச பெருமாள் இப்ப நாதத்வாராவில கிருஷ்ணர் ஒரு ரத்னத்தினால இழைச்ச கிருஷ்ணர் அவர் வச்சுருந்த அவர் எழுத பண்ணி இந்த கிருஷ்ணர் சாதாரண கிருஷ்ணர் கிடையாது
அப்படியே செக்க செக்கச்சவேல்னு ரத்னத்தினால இழைச்ச கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் அங்க எழுந்திருக்கார் அப்படின்ற ஒரு பிரசித்தி உண்டு. அங்க போய் பார்க்கச்சு நீங்க கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் சின்ன கிருஷ்ணர் ரத்ன கிருஷ்ணர்னா அவ காமிப்பான். அந்த கிருஷ்ணர் நாதமுனிகள் ஆராதிச்சதுன்றதாக ஒரு பிரசித்தி உண்டு. அதாவது ஒரு இடத்துல சாதிக்கிறார், அதாவது தளந்தேன் நான் இனியுனது வாயடி வாய் வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயேன்னு நாதமுனிகள் சாதிச்சதாக அந்த கிருஷ்ணருக்கு ஒரு சரித்திரம் உண்டு. இனி இனி தளர்ந்தேன் நான், அதாவது தளர்ந்தேன் நான் இனியுனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயேன்னு, அது ஆழ்வாருடைய பாசுரம். அந்த பாசுரத்தை அப்படியே தன்னுடைய பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார். ஐயோ என்னால முடியாது, சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன், ரொம்ப பல பலப்பலான்னு இருந்தேன், நானு நிறைய சக்தி இருந்தது, அப்பெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டேன், நிறைய சமர்ப்பிச்சிருக்கேன், ஆனா அடியேன் இனிமே முடியல, அதனால உன் வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயேனர். அந்த நாடாயேன் பெருமாள் சாதிச்சதுக்கு எங்கடா இன்னடிசில் கிடைக்கிறதோ அப்படின்றதாக நாதத்வாரா எழுதிட்டாரோ அப்படின்னு அடியேன் கூட ஸ்மரிச்சுக்கிறது உண்டு. ஓஹோ இந்த மாதிரி அவர் பிரார்த்திச்ச உடனே இப்ப பாருங்க அங்க அவ்வளோ போகம், அவ்வளோ போகம், அவ்வளோ சப்பன் போகு, பிரமாதமா வாயலகில் இன்னடிசில் வைப்பார் அங்க இருக்கார், அங்க இருக்கா, அதனால அங்க எழுதிட்டாரோன்னு அப்படியே நினைச்சுப்பேன். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த சம்பிரதாயத்திலையும் எத்தனையோ விசேஷங்கள் இருக்கு, அவள்லாம் அவன் ஸ்ரீ வைஷ்ணவால அவ்வளோ போற்றி இருக்கா அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லிட்டு. இந்த நாதத்வாரான்றது வல்லவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியாளுடைய ஒரு முக்கியமான ஸ்தானம், அது எப்படி திருப்பதி நம்மளுக்கோ அந்த மாதிரி அவளுக்கு அந்த அந்த இடத்துல பெருமாள் அந்த பெருமாள் எழுதிருக்கார் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்கேயோ அந்த பெருமாள் எழுதி நன்னா வாயிலடி நன்னா அனுசரிக்கிறார் சேவை சாதிக்கிறார்னாக்கா சந்தோஷமா இருக்கு. இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லாமையும் எனக்கு அதுக்கு மேல அந்த சரித்திரத்தை பத்தி நம்மளால ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். யார் யார் கண்டுபிடிச்சுக்கிறீங்களோ, எப்ப போய் சேவிக்கிறீங்களோ, அங்க இருக்கிற வாழ்நத்துல விசாரிக்கிறீங்களோ, எப்படி எழுநரங்கன்றதை தெரிஞ்சுட்டாங்க, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நியாயேன ஸ்ரீ ரங்கநாசைத்தி நாமதேயம் சுவாபேட்சித்த சித்தியை, தன்னுடைய அபேட்சிதங்கள்லாம் சித்திக்கணும்னா அவரை நாதன்னு சாதிக்கணும். ஹே நாத மம நாத தவாஸ்மி யோஸ்மியகம் அப்படின்னு பின்னாடி நாதன்ற சப்தம் பெருமாள் இடத்துல உபயோகப்படுத்த போறோம். ஆச்சாரியாலையும் அதே மாதிரி தெய்வமிக உபாசித்தன்றதுனால அந்த நாத சப்தத்தையே இங்கே சமர்ப்பிக்கிறார். நாதாய அப்படின்னு தனியாவே, இல்லைன்னா நாத முனையேன்னு வெறுமை சாதிக்காம நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு சாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாதாயன்ற ஒரு பேரே அதுவே பூர்ணநாமா, அதே மாதிரி முனையேன்றதும் பூர்ணநாமான்னு அடுத்தது சாதிக்க போறார் பாருங்க. சோ இப்ப வந்து நாசன்ற சப்தத்தினால யாச்சனீயத்துவம் என்ன பண்ணுவோம், ஹே நாத நான் வந்து உன்னுடைய பிச்சைக்காரன் மாதிரி நானு அப்படின்னு நாம போய் அவளை யாச்சிக்கணும். இந்த யாச்சிக்கிறதுன்றது முடியாத காரியம், யாச்சிக்கிறதுன்றது சமர்த்தனா லௌகிக வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, அவங்கிட்ட சாமகிரிகள் மொத்தம் இருக்கு, அலௌகிகமான விஷயத்த அடையறதுக்கான ஒரு சாதனம் கூட அவங்கிட்ட இல்லை. அந்த சமயத்துல என்னன்னா இந்த அகங்காரம்ன்றது விட்டு கொடுக்காது, அது வந்து என்ன பண்றாரு, இந்த ரைக்வரண்ட போறான் அந்த ராஜா ஜானஸ்ருதி, முதல்ல கொண்டு போய் என்ன பண்றான், நிறைய அவருக்கு பொன் பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான். அவர் வேண்டாம் நான் உனக்கு வித்தியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சுடுறேன். அவர் பாவம் ஏதோ வியாதிகிரஸ்தரா இருக்கார், அவருடைய தேஜஸானது மேலே பறக்கிறது, மேல வரையில் போறது, அது பட்சிகள் பேசிக்கச்ச பட்சிகள் சொல்றது இது என்ன ஜானஸ்ருத்தியுடைய தேஜஸ் பிரதட்சணமா வாபா அப்படின்னு ஒரு பட்சி சொல்ல இன்னொரு பட்சி, ஜானஸ்ருத்தியுடைய தேஜஸ் தானே இது ஒண்ணு நம்மள பண்ணாது, ரைக்கருடைய தேஜஸ் தானே நம்மளுடைய எரிக்கிறதுக்கு அப்படின்னு அது சொல்ல, ஓ அந்த தேஜஸ் அது அது என்னடா தேஜஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போறான். அப்ப போச்ச இந்த அகங்காரமானது இருக்கு அவங்கிட்ட ராஜாவிட, அது வந்து யாசனீயத்துவத்துக்கு அது உச்சிதம் இல்லை. நம்ம எப்ப ஒத்தரெண்ட போயிட்டு நம்ம வந்து எனக்கு அடியேன் பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாளிடத்துல பிரார்த்திக்கிறோமோ, அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, ஆச்சாரியர் அவனுக்கு அலௌகிகமான வஸ்துவை அவனுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவனை ஏத்த தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு அதுக்கு பிரார்த்திக்க போறார். அதனா இந்த ஆத்மாவுக்காக அந்த அதை பிரார்த்திக்கிற சமயத்துல இவன் வந்து அகங்காரத்தை விடணும், மமகாரத்தை விடணும், நான் இவ்வளவு பெரிய செல்வந்த நோக்கலோன்ற எண்ணத்தை விடணும், எனக்கு இவ்வளோ பசங்க இருக்கா, எனக்கு இவ்வளோ இது இருக்கு, வைபவம் இருக்கு அப்படின்லாம் நினைச்சுட்டு இருந்தான்னா அது பலிக்காது. அதனால என்ன பண்ணணும், யாச்சனீயத்துவம் வேணும், அது அந்த யாச்சனீயத்துவம் வரணும், நம்ம கிட்ட எல்லாமும் வரணும், அதுக்காக நாதசப்தத்தை சாதிக்கிறார். அதே மாதிரி நாதசப்தத்தினால நாதமுனிகளிடத்துல சுவாமித்துவமும் நம்ம கிட்டத்துல தாசத்துவமும்
அபிவியக்தம் ஆகணும்ன்றதுக்காக நாத சப்தம் பாதி யூஸ் பண்ணா கூட ரங்கநாதன்ற சப்தத்துல நாதன்ற சப்தத்தை மட்டும் உபயோகப்படுத்தினா கூட அதுவே பூர்ணநாமாவா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். சுவாபாவிகம் பகவதானந்தியார் பகவத் அனன்யார் சேஷத்துவம் ததிஷ்ட விநியோக சித்தசிய ஆச்சாரிய சேஷத்துவசிய விருத்தம். அதாவது இப்ப பாருங்க, இது வந்து சுவாபாவிகம். சுவாபாவிகம்னா அர்த்தம் இன்னேட்டுன்னு அர்த்தம். சுவாபாவிகம் பகவத் அனன்யார்க சேஷத்துவம், பகவானுக்கு அனன்யார்கமான வேற யாருக்கும் இல்லாமல் எனக்குன்னு என்ன வச்சுட்டு இருக்க, வேற யாருக்கும் இல்லை. அது என்ன பண்ணுவா, ஒரு வஸ்துவை வந்து நான் விற்கிறதுக்கு போவா எடுத்துட்டு, அது ரொம்ப பகுமூல்யமான வஸ்துவா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சுவாமியின் அடியனே பார்த்துட்டு இருக்கச்சே, ஒரு பெரிய ஆச்சாரியர் இடத்துல ஒரு வஸ்துவை எடுத்துன்னு போய் ஒருத்தன் விற்கிறதுக்கு போறான். என்னப்பா இந்த வஸ்துவனுடைய விசேஷம் அப்படின்னா, இந்த வஸ்து சுவாமி அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு வஸ்துவை ஒரு ஆத்மாவை பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறார், என்ன இந்த இந்த வஸ்துல விசேஷம் அப்படின்னு பெருமாளும் கேட்பார் இல்லையா, என்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கே இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு விசேஷம் சொல்லணும் மொழியோ ஆச்சாரியர். அது என்னதுலன்னா அந்த அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், அது இருந்தாதான் பெருமாளுக்கு பிடிக்கும். என்ன அனன்யார்க சேஷத்துவம்னா என்னன்னா, நான் இந்த லௌகிகமா அந்த விஷயத்த ஒரு ஒரு ஷால்வையை எடுத்துட்டு போய் விற்கிறார், ஃபாரின்ல இருந்து வரவழைச்சு வந்திருக்கு அந்த ஷால்வை, இந்தியன் மேடே இல்லை, அது இந்தியாவில எதுவும் பண்ண முடியாது சுவாமி இந்த மாதிரி ஒரு ஷால்வை அப்படின்னு. இந்தியாவில பண்ண முடியாதா அந்த மாதிரி என்னப்பா ஒரு ஷால்வை எனக்கு இந்த நாட்டு இந்த இந்த நாட்டு வஸ்துல தான் நான் ரொம்ப பற்று, அது என்ன அது சுவாமின் ஆத்மான்ற வஸ்து எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒசந்ததா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெருமாள் சாதிக்கும். எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, ஒசந்த வஸ்துவா இருந்தா நான் கிரகிச்சுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதே மாதிரி இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார், இல்ல இந்தியன் மேட் இல்லைன்னா பரவாயில்லப்பா, எங்க இருந்து வேணா வரட்டும், வஸ்துல என்ன விசேஷம் சொல்லு அப்படின்றார். சுவாமி நீங்க போட்டு இருக்க மோதிரத்தை கட்டி கொடுங்கோன்னு அப்படின்னு பார்த்துட்டே இருக்குச்சு அது நடந்து. அந்த மோதிரத்தை அவர் கைட்டி அவங்ககிட்ட கொடுத்தார், ஏன்னா நம்பாத்துக்குள்ள வந்திருக்கான், எங்கேருந்து ஓட போறான், பின்னாடி அண்ணண்டா என்னெல்லாம் கூர்காவெல்லாம் நிக்கிறா, அதனால அவன் ஓட போறதில்ல, ஏன்னா நம்ம கிட்ட வந்திருக்கவன் ஓட போறதில்லை, ஏன்னா ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கணும்னு வந்த ஒத்தன் அவன் எங்கேருந்து ஓட போறான் அங்கேருந்து, ஏன்னா இத்தனை நாள் ஓடி ஓடி தானே இங்க வந்திருக்கான், அதனால பாவம் அவனுக்கு விற்கணும் இந்த வஸ்துவை, சரி வந்திருக்கானேன்னு அவன்கிட்ட மோதிரத்தை கட்டி கொடுத்தான். மோதிரத்தை கட்டி கொடுத்தவொடனே அந்த ஷால்வைய அந்த மோதிரத்து உள்ளால எடுத்து இன்னொரு பக்கத்தால எடுத்துட்டான். சுவாமின் இந்த மாதிரி ஒரு ஷால்வையை இதுவரை தயார் பண்ணவே முடியாது, இது வந்து இங்க தயாரிச்சதே இல்லை வெள்ளன்னு தயாரிச்சது. அவர் என்ன பண்ணார், சரி இந்த மாதிரி ஒரு வஸ்துவை இன்னொருத்தரண்ட கொண்டு போய் விற்க கூடாது, நல்ல வஸ்து நான் ஒண்டிதான் வச்சுக்கணும் இந்த ஊர்ல என்ன, சரி ரொம்ப அனன்யார்கமான ஒரு சேஷத்துவம் வேணும்னா அவர் ஆசைப்படுறார், என்கிட்ட மட்டும்தான் இந்த வஸ்து இருக்கணும். பெருமாள் அதே மாதிரி இந்த ஆத்ம வஸ்துல என்ன விசேஷம், இது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்படுறது ரொம்ப சகஜம். அதனால வேற ஒரு தேவதாந்திரத்துக்கு தாசபூதமா இல்லாமல் அடியனுக்கு மட்டுமே தாசபூதமான வஸ்துவாக இருக்கும் தன்மை அதில் இருந்தால் அது விசேஷமான வஸ்து அப்படின்றது தான் அதுல அபேட்சிதமான விஷயம். அது அது என்னன்னா பகவத் அனன்யார்க சேஷத்துவம் ததிஷ்ட விநியோக சித்தசிய ஆச்சாரிய சேஷத்துவசிய விருப்பம். அதான் அது வந்து ஆச்சாரிய சேஷமா இருந்தா அதுக்கு விரோதம் கிடையாது, ஏன்னா ததிஷ்ட விநியோக சித்தசிய அவர் அது அந்த வஸ்துவை வந்து தன்னுடைய இஷ்டமானபடி விநியோகம் பண்ணலாம். பெருமாள் வந்து அதை வந்து ஆச்சாரிய அதாவது பகவத அனன்யார்க சேஷத்துவமும் ஆச்சாரியா விநியோகார்கமான ஒரு சேஷத்துவத்துக்கும் விரோதம் இல்லை, ந விருத்தம். ஏன்னா இது சுவாபாவிகமா பகவத அனன்யார்க சேஷத்துவம் இருந்ததுன்னா அந்த பகவானுக்கு இஷ்டமான ஆச்சாரியர் இருக்காரே, அந்த ததிஷ்ட விநியோக சித்தசிய ஆச்சாரிய சேஷத்துவசிய அது ஆச்சாரியனுக்கும் அது சேஷமா இருக்கலாம் அந்த வஸ்து. ஆச்சாரிய சேஷத்துவத்துக்கும் சுவாமின் அனன்யார்க சேஷத்துவம் வேணும்னு சொன்னார், உமக்கு எப்படி சுவாமின் அடியே என்ன நிவேதனம் பண்றது, ஆத்ம நிவேதனம் பண்ணணும்னு வந்திருக்கேன், அதை நான் வந்து ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு தானே சுவாமி நிவேதனம் பண்ணணும், உமக்கிட்ட எப்படி நிவேதனம் பண்றது அப்படின்னு ஆச்சாரியரை பார்த்து கேட்டக்கூடாது. ஏன்னா ஆச்சாரியருக்கு எது விநியோகார்கமோ அதுதான் பகவானுக்கும் விநியோகார்கம். இனி ஆச்சாரியருக்கு விநியோகம் பண்ணாம பெரிய இது ஒண்ணுதான் அந்த மாதிரி வஸ்து, ஏன்னா நம்ம பெருமாளுக்கு பிரசாதம் நிவேதனம் பண்றோம்னா அந்த இடத்துல அது பொருந்தாது. இந்த ஆத்ம வஸ்துவை முதல்ல ஆச்சாரியரிடத்துல சமர்ப்பிக்கணும், ஆச்சாரியர் அங்க சமர்ப்பிப்பார். சோ இந்த அனன்யாருக பகவத அனன்யாருக சேஷத்துவத்துக்கும் ஆச்சாரிய விநியோகாருக சேஷத்துவத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்ற விஷயத்த இந்த வாக்கியத்துல சாதிக்கிறார்.
சோ இதுவே பகவத் பிரசாதமா இருந்தா பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தச்சேஷ தத் பிரசாதமாக ஆச்சாரியாளுக்கு நிவேதனம் பண்ணணும். ஆனா ஆத்மவஸ்துவ நிவேதனம் பண்ணச்ச முதல்ல ஆச்சாரியாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஆச்சாரியர்களால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தை இந்த ஸ்லோகத்துல இந்த வாக்கியத்துல சொல்றது மட்டும் இல்லாம ரெண்டு சேஷத்துவத்துக்கும் விரோதம் இல்லைன்ற விஷயத்தையும் சாதிக்கும். பாபகிருத்தமேவ அந்யசேஷத்துவம் பரிகாரியம். சோ அந்யசேஷத்துவம்ன்றது பாபகிருத்தம், வேற ஏதோ ஒரு வஸ்து வேற ஏதோ தேவதாந்தரத்துக்கு சேஷமாகவோ. இப்போ இப்போ கொஞ்ச நாள் முன்ன வரையில் இருந்தது அந்த லேபர் வந்து என்ன கண்டிஷன்டு லேபர்ஸ் என்னன்னாக்கா இவா இனிமே லைஃப் லாங் என்னுடைய உன்னுடைய வேலைக்காரனா நான் இருக்கேன்ட்டு எழுதி கொடுத்துட வேண்டும். அந்த லேபர்ஷிப் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டா இப்போ, ஏன்னா இது அந்யார்க சேஷ அனன்யார்க சேஷத்துவம் இல்லை. பெருமாளுக்கு ஏற்கனவே ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிற ஒருத்தன், கவர்மெண்ட் சர்வெண்ட்ன்ற எண்ணத்தோட இருக்கிற ஒருத்தன் அவன் பரசம்பரம் பண்ணச்ச என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் வந்து சந்தேகம் வரும். அது எல்லாருக்கும் வரும். நான் ஏற்கனவே அடியனை வந்து அந்த கம்பெனிக்கு இத்தனை வருஷம் வரையில் 60 வயசு வரையில்னு எழுதி கொடுத்துனே சுவாமின், அடியன் எப்படி அந்த ஆத்மவஸ்துவை இங்கே நிவேதனம் பண்றது ஒரு கேள்வி வருவா வராதா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா அதனால நம்ம வந்து வேலையை என்னைக்கு வேணாலும் விடுறதுக்கு கூட ரெடியா இருக்கணும். வேண்டாம் இந்த வேலை வேண்டாம், அதுல வேலையை விட்டாதான் சுவாமி பரசார்ப்பணம் பண்ணிக்கலாம்னு ஒரு நிலைமை வந்துன்னு வச்சுக்கோ. நம்மளே சிந்திக்கிறோம் என்னடா அது, நம்ம ஏற்கனவே பாண்டட் லேபரா இருக்கோமே, பாண்டட் லேபரா இருக்கச்ச நம்ம இந்த ஆத்ம வஸ்துவை பெருமாளுக்கு எப்படி சமர்ப்பிக்கிறது? நியாயமா இதுன்னா முதல்ல பாண்ட்ல இருந்து வெளியில வரணும். வந்து க்ஷமிக்கணும் இந்த மாதிரி சொல்றதுக்கு, இதனால எல்லாரும் வேலையை விட்டுறாதீங்கோ. ஆனா அதுக்காக இதுக்கும் அதுக்கும் எப்படி விரோதம் வருதுன்னா நீங்களே தான் பரிகாரம் கத்துக்கணும். அதுல ஒரு வழி அடையன்னு சொல்றேன், வேலையை விட்டுடுறது, வேலையை விட்டுட்டு பெருமாளே பார்த்துப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில எத்தனையோ பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு வேற வழி இருக்கட்டும் அப்படின்ட்டு நல்ல வழிக்கு வந்து இன்னைக்கும் பாடசாலைகள்லாம் நடத்திண்டு ஏதோ காலக்ஷேபாதிகள் சொல்லிண்டு இருக்கிறவா நிறைய பேர் நம்ம குரூப்லயே இருக்கா. அந்த மாதிரி இந்த இதுலயே அவளுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்கிறோம். நம்ம ஃபாரின்ல பெரிய உத்தியோகத்துல இருந்தவர் என்ன அளத்துறை சுவாமி ஒருத்தர் இருக்கார், இதுல அளத்துறை பேர் என்ன அந்த சுவாமி இருக்கார். அந்த சுவாமி அவருடைய உபன்யாசம் கூட ஒரு தடவை கேட்டேன், ரொம்ப அற்புதமா இருக்கு. அளத்துறையா? ஆமா, ஸ்ரீராம் சரணம். ஆமா ஆமா ஆமா, அவர் தான் அளத்துறை தானே அவர். அந்த சுவாமி, அந்த சுவாமி பெரிய உத்தியோகத்துல இருந்தவர், விட்டுட்டு வந்து இப்போ சம்பிரதாய காரியத்தை கவனிக்கிறார். ஏன்னா இப்போ இவரே இப்போ பேசிட்டு இருக்கிற அந்த சுவாமியே கூட வேலையெல்லாம் விட்டுட்டு சம்பிரதாய காரியம் பண்றார். இப்போ என்னன்னாக்கா சுலபமாக பகவானுக்கு நம்ம ஆத்ம வஸ்துவை நிவேதனம் பண்ணலாம். வி ஆர் நாட் பாண்டட் லேபர்ஸ் எனிமோர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு வந்துக்கணும். சரி, அது இருக்கட்டும், என்ன விஷயாந்தரம் ஆயிடுறது, அது ஒன்றும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாரையும் சங்கடத்தில் ஆழ்த்திடும் அது. அதனால அதை வந்து நம்ம எப்படி பரிகாரம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுவாபாவிக அதாவது பாபகிருத்தமேவ அந்யசேஷத்துவம் பரிகாரியம். அது இதுக்கு இதுக்கு அவ்வளவு தூரம் அர்த்தம் இருக்கு. அதனால இந்த வாக்கியத்தை ஜஸ்ட் லைக் தட் ஓவர் லுக் பண்ண முடியாதுன்றதுனால அடியேன் அதுவரை போய் பாபகிருத்தமேவ அந்யசேஷத்துவம் 62 வயசு வரையில அடியன் சர்வெண்டா இருக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு எழுதி கொடுத்தோன்னா அப்ப அதுல நம்ம கண்டினியூ பண்றோம். அப்ப இந்த ஆத்மவஸ்துவ அனன்யார்க சேஷத்துவத்தோட சமர்ப்பிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. வஸ்துதா பாபகிருத்தமேவ அந்யசேஷத்துவம் பரிகாரியம் அப்படின்னு அதுக்கு தான் சாதிக்கிறார். நாதாய நாதமுனையை தி வக்ஷமானேப்யேவம். அது இப்பவும் வந்து வல்லப சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவா, அவ இன்னொருத்தருக்கு சர்வெண்டா இருக்க மாட்டான். யாருமே ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு போறா அப்படின்னா அவளை வர்ஜனம் பண்ணிடுவா, சம்பிரதாயத்துல இருந்தே வர்ஜனம் பண்ணிடுவா. ஆச்சாரியாலா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது அவ. அதனாலயே அவ வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய குஜராத்தி குரூப் இருக்கு. அவ வந்து வேலைக்கு அலோவ் பண்ண மாட்டா. அவ தன்னுடைய ஆச்சாரியர் வேலைக்கு போறார், தன்னுடைய ஆச்சாரியர் உத்தியோகத்துக்கு போறார் அப்படின்ற பரிஸ்தியை அந்த ஊர்ல கிரியேட் பண்ணவே மாட்டாவா. ஹேட் பண்ணுவா அந்த மாதிரி போனாள்னா. அது மாதிரி ஒரு பரிஸ்தி நம்மளுக்கெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல எல்லாம் ஏற்படலை அப்படின்னு இருக்கட்டும். அது 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 ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஏன்னா அவள்லாம் வைஷ்யாள், எல்லாரும் வைஷ்யாலே சிஷ்யாள் அவளுக்கு. நம்ம நம்ம சம்பிரதாயம் ஒண்ணுதான், பிராமண சிஷ்யாலா இருக்கிற நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஏற்றமும் அதுதான். நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய மிக உயர்ந்த ஏற்றம் என்னன்னா
மேஜர் கம்யூனிட்டி பிராமண பிராமணால் தான் நம்ம பிராமணால் தான் சிஷ்யால் பிராமண ஆச்சாரியால் அந்த மாதிரி ஏன்னா மற்றவாளும் சிஷ்யால் ஆகலாம் இங்க ஆனா அங்க மற்றவாதான் சிஷ்யால் பிராமணால் சிஷ்யாலே கிடையாது அந்த பரிஸ்தி மற்ற சம்பிரதாயங்கள்ல அதனால அவ ப்ரொடெக்ட் பண்ண முடியல பாபகிருதமேவ அன்யசேஷத்வம் பரிஹாரியம் நாதாய நாதமுனையைத்தி வக்ஷமானே பேவம் அந்த நாதாய நாதமுனையேன்ற இடத்துல கூட இப்படிதான் நாதான்ற சப்தம் தனியா ஒரு திருநாமம் பாதி திருநாமம் வந்தாலும் பூர்ண திருநாமம் அந்த முனையேன்ற இடத்துலயும் விவக்ஷாகிரா வக்ஷமானே பேவம் விவக்ஷா கிராஹியா அந்த இடத்துல தவறி போய் ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கேன் அதை எடுத்துடுறேன் இது இந்த எடிட் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுப்பணும்னு எண்ணம் பார்க்கலாம் அதை ஃபுல்லா எடிட் பண்றேன் இட் டேக்ஸ் டைம் கிராஹியா முனையே அதை பத்தி அப்புறம் சுவாமியோட பேசி அதை அனுப்புறேன் முனையே பக்தி பிரேரிதா பிரேரித்ததையா பிரகிருஷ்ட மனநசீலாய அதாவது பக்தியினால் பிரேரிதமான மனநம் பண்ணக்கூடியவர் பிரகிருஷ்ட மனநம் உத்தமமான பகவன் மனநம் பண்ணக்கூடியவர் மனநம்னா எப்பவும் அதே தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்லக்கூடிய அந்த மனநசீலாய் மனநமே சீலம் அதுவே சுவாபாவிகமா இருக்கணும் அதுவே இன்னேட்டா இருக்கணும் அது அது அதுலயே தத்பரனா இருக்கணும் வேற விஷயத்துல ருச்சியே இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தா அது மாதிரி அந்த மாதிரி நாதமுனிகள் எழுந்திருந்தார் அதனால முனையேன்ற சப்தமும் அதே மாதிரிதான் நாதாய நாதமுனையே இத்தி பக்ஷமானேன்னு நடத்தணும் அடுத்த ஸ்லோகங்கள்ல நாதாய நாதமுனையே எத்ல பரத்ரஜாபி நித்யம் எதிய சரணம் சரணம் மதியம்னு சாதிக்க போற இடத்துலயும் இதே மாதிரி கிரகிச்சுக்கணும்னு தாத்பரியம் இங்கே நாத நாத நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவென்றட்ல முனையேன்றதும் தனியா ஒரு திருநாமமா இருந்தாலும் மனநசீலஹா மௌனா அத முனிஹி பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் அத முனிஹின்னு சொல்லக்கூடிய பாண்டித்யத்துக்கு அனந்தர பாவியானது என்ன தத்தஸ்கிம் தத்தஸ்கிம்ன்றார் பாருங்க சம்பிரதாயாந்திரங்கள்ல என்ன என்ன நிறைய ஞானம் வந்து என்னன்னா அதுக்கு முனியா இருக்கணும் மனநசீலனா இருக்கணும் பெருமாளை தியானம் பண்றவனா இருக்கணும் இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்பேற்பட்ட மனநசீலாய உபயலிங்கத்துவ வாசினா பகவத் சப்தேன சர்வசேஷினா பரபக்தி யோகியத்துவம் வெஜ்ஜதே ஞான நாசாய முனையே அகாத பகவத் பக்தின்னு சொல்றாரு அசோ அந்த பகவத் சப்தத்தினால அது என்ன தெரியறதுனா உபயலிங்கத்துவம் தெரியறது பகவத் சப்தத்தினால அசேஷ அனந்த கல்யாண குணகணத்துவம் அப்புறம் வந்து நிரஸ்த நிகில தோஷத்துவம் என்கிற உபயலிங்கம் உபயலிங்கம்னா என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டு லிங்கம் அது பெருமாளா இருக்கணும்னா இந்த ரெண்டு வேணும் யாரா பெருமாள் தோஷங்கள் இல்லாதவரா இருக்கணும் அனந்த கல்யாண குணநிதியா இருக்கணும் நிர்தோஷத்தை சத்தி சமஸ்த கல்யாண குணாகரத்வம் அப்படின்ற அந்த ரெண்டு லிங்கம் இருக்கே அது பகவத் சப்தத்தினால தெரியறது சர்வசேஷினஹா எல்லா சர்வசேஷி ஸ்ரீஹபதிஹி அப்படின்னு அந்த ஸ்ரீஹபதி அவருடைய அப்படி இருக்கிறவர் தான் பக்திக்கு யோகியர் பரபக்திக்கு யோகியமானவர் யாரானா அது பகவத் சப்தத்தினால தெரியறது பகவத் சப்தம் உபயலிங்கத்துவத்தை சூசனம் பண்றது அந்த உபயலிங்கத்துவ வாட்சியான அந்த சொல்லக்கூடிய பகவத் சப்தமானது சர்வசேஷினஹா சர்வசேஷியான நம்ம எல்லாம் சேஷபூத்தாள் சேஷபூத்தமான எல்லா வஸ்துக்களுக்கும் அவர் சேஷி என்று சொல்லக்கூடிய முக்கியமான பகவான் இருக்க ஸ்டெம் நம்ம எல்லாம் பிரான்சஸ் மாதிரி சர்வசேஷினஹா பரபக்தி யோகியத்துவம் அப்படிப்பட்ட சர்வசேஷியான பெருமாள் தான் பரபக்திக்கு யோகியமானவர்ன்றது இதுல இருந்து தெரியறது ஏன்னா பக்தினா என்ன அப்படின்னா மகனீய விஷய பிரீத்தி பக்திகி ரொம்ப உயர்ந்தவர்களிடத்துல ஏற்படுற பிரீத்திக்கு தான் பக்தின்னு பேரு பிரீத்திக்கே பக்தின்னு திருநாமம் ஏதத் பக்தி சனகாதி பிறப்பி அனுஷ்டிதா இந்த இப்படிப்பட்ட பக்தியானது சனக சனந்தனாதி மகர்ஷிகளாலையும் அனுஷ்டிக்கப்பட்டது அசக்கிய தல அசக்கிய தலஸ்பர்சத்துவம் அகாதத்துவம் அகாத பகவத் பக்தி சிந்தவேன்ற அகாதன்னு ஒரு விசேஷம் பகவத் பக்திக்கு சொல்லியிருக்கு அது பகவத் பக்தியில அகாதத்துவம்னா என்ன அப்படின்னா அசக்கிய தலஸ்பர்சத்துவம் அகாதத்துவம் அத வந்து அந்த தலஸ்பர்சம் அது அடியில வரையில் போய் பாக்குறதுன்றது முடியாத காரியம் இல்லையா அகாதமான பகவத் பக்தின்னு எவ்வளவுனே சொல்ல முடியாத அளவுக்கு ஆழங்கால் பட்டிருக்காருன்னு அர்த்தம் க்ஷோபனார்த்திபிகி அக்ஷோபியத்துவம் ச யாரனா அதை கெடுக்கணும்னு நினைச்சா அவளால கெடுக்க முடியாது அப்படிப்பட்ட பக்தின்றது எதுக்கு வந்து அகாத பக்தின்றதுக்கு அர்த்தம் ஏன்னா அகாதமா இருக்குன்னா அந்த சமுத்திரத்துல போயிட்டு சுலபமா போயிட்டு முத்தெடுத்து வந்துட முடியாது அதுல எவ்வளவு கஷ்டம் அது மாதிரியாக இது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம் அது அவரு அவர் போயிருக்கிற ஆழம் இருக்கே பக்தியில ஆழம் அதை யாராலையும் கெடுக்க முடியாது ஒருத்தர் சாதாரணமா விஸ்வாமித்திரர் போல இருக்குவாள மேனகா போல இருக்குவா வந்து சகஜமா அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அந்த மாதிரிலாம் யாருன்னா டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னா அதுக்குதான் அடைய முதல்லயே சொன்னேன் பிராச்சீனமா இருந்த மகர்ஷிகள் எல்லாம் காட்டிலும் நம்ம ஆச்சாரியால் எப்பேற்பட்ட வசந்த வாழ்றத
இந்த மாதிரி விஷயங்களால தெரிஞ்சுக்கலாம். அசக்கிய தலஸ்பரிசத்துவம் அகாதத்வம், இவருடைய பக்தி எப்படின்னா அந்த அவர் போயிருக்கிற லெவலுக்கு யாராலையும் போக முடியாது. ஒண்ணு, இன்னொன்னு யாரனா டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா டிஸ்டர்ப் பண்ண, க்ஷோபனார்த்தி பிஹி, க்ஷோபனம் ஏ அர்த்தயந்தி, இதை கெடுக்கணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவளால் அக்ஷோபியத்துவம், அவர்களால் கெடுக்கப்பட முடியாமல் இருக்கும் தன்மை, அதுதான் அக்ஷோபியத்துவம். பக்தேகே அபாரத்வ அசோஷியத்வாதி கியாபனாய ததாசிரயே சிந்துத்வோக்தி, இந்த பக்தியானது அபாரத்துவம், அது அது அந்த அன்னட பக்கம் கரையை கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் அதை சோஷணம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ராமர் தன்னுடைய அவதாரத்துல இந்த சமுத்திரம் சோஷயிஷ்யாமின்னு ஆரம்பிச்சார், சமுதிரத்தை சோஷணம் பண்றேன்னார், அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் ரெண்ட வந்து வாலாட்ட முடியாது யாரும்னு, பெருமாளாலேயே முடியாதுன்னு. பக்தர் அபாரத்துவ அசோஷியத்வாதி கியாபனாய, இந்த ஏன்னா அவர் சோஷணம் பண்றேன்னு வந்த ஏன்ன இவர் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவார், சோஷணம் பண்ணும் சுவாமின்ட்டு இவர் அதுக்கு முன்னே அவர் சோஷணம் பண்றதுக்கு முன்னே இவர் காலில் விழுந்துருவார். அப்ப என்ன ஆகும்னா காலில் விழுந்துட்டா என்ன ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அப்படிப்பட்ட அக்ஷோபியத்துவமானது நிகிரஹாஸ்திரே, என்னுடைய அந்த அஞ்சலிஹி தவ நிகிரஹாஸ்திரே, பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரேன்னு பெருமாளிடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். உன்னுடைய நீர் ஒரு அஸ்திரம் போட்டா என்னுடைய அஸ்திரம் என்னடானா பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரே, உன்னுடைய நிகிரஹாஸ்திரத்துக்கு முன்ன என்னுடைய அஞ்சலி வந்து நின்னுடும். அஞ்சலி அஞ்சலிஹி பரமாமுத்ரா பரமார்த்த பிரசாதினி அப்படின்ட்டு அம் ஜலய தீத்தி அஞ்சலிஹி, பெருமாளையே வந்து உருக்கிடும் மனச, அதனால இந்த அஞ்சலி பரமாமுத்ரான்னு அஞ்சலி முத்திரையை நம்ம சமர்ப்பிக்கிறோம். அந்த அஞ்சலின்றது எப்பேற்பட்ட பானத்துக்கும் இது பிரத்யஸ்திரம் ஆயிடுறது. அந்த மாதிரி அவர் சமுத்திரம் சோபயிஷ்யாமின்னு வந்து இந்த பக்தியை சோஷணம் பண்றேன் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் பெருமாளே வேற தேவதாந்திரங்களும் ஆரம்பிச்சதுன்னா இவருடைய பக்தியானது அதையும் கரைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சோபனார்த்தி பிஹி அக்ஷோபியத்துவம் ச, பக்தேகே அபாரத்துவம், அது அபாரத்துவமும் இருக்கு, அசோஷியத்வாதி கியாபனாய ததாஸ்ரயே சிந்துத்வம், இது ஒரு சமுத்திரம்னு சொன்னார். இது இந்த சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை காட்டிலும் வித்தியாசமானது, அதுங்கிட்ட யாருன்னா விளையாடுறேன்னு போலாம், அதுல சேத்து பந்தனம் பண்ணலாம், அதுல மந்தனம் பண்ணலாம், இதுல மந்தனமும் பண்ண முடியாது பந்தனமும் பண்ண முடியாது. அந்த சமுத்திர மந்தனம் பண்ணி நான் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தார், இந்த மாதிரி எதனா பண்ண முடியுமாடா இதுலன்னா இதுல ஒன்றும் மந்திரமே பண்ண முடியாது, இதுல எடுக்கிற அமிர்தம் அவருக்கே சொந்தம், நாதமுனிகளுக்கே சொந்தம் இதுல எடுக்கிற அமிர்தம், அதுல இதுல எடுக்கிற அமிர்தமே பெருமாள் தான், அங்கேயாவது பெண் அமுது இங்க இவரே அமுது பெருமாளே அமுது, அதனால அதனாலதான் அவருக்கும் அமிர்தம்ன்றதாக பெருமாளுக்கும் திருநாமம் இருக்கு பாருங்க, மது 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 அப்படின்னு சொல்லச்ச, மதுனா என்னன்னா பெருமாள் தான், அவர் மதுசூதனா இருக்கச்ச மது அசுரன் வேற, இவரே மதுவா இருக்கச்ச இவர் மதுதான், இவர் அந்த அந்த மதுவுக்கு இவர் மதுசூதனன் கிடையாது, அது அசுர மதுவுக்கு தான் மதுசூதன். இல்லையா ததாஸ்ரயே சிந்து பக்திம்பா சிந்துத்வேன ரூபயித்வா பகுவி, அதான் இப்ப என்ன பண்ணணும்னா அகாத பகவத் பக்தி பக்தி ரேவ சிந்து பகவத் பக்தி பக்தி ரேவ சிந்து எஸ்ய சஹா அப்படின்னு எஸ்ய சஹான்னு பண்ணிட்டோன்னா மறுபடியும் எஸ்ய என பகுவ்ரீஹி வந்த மாதிரி பகுவ்ரீஹி சமாசம், மறுபடியும் இங்க நான் பகுவ்ரீஹிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை பாருங்கோ, ரெஃபர் பேக் அப்படின்னு சொல்லிடுவேன். அத்த முமுக்ஷூணாம் சித்த பரிஷ்கார பூத்தேஷு பகுஷு குணேஷு பிராதான்யதா த்ரயஹா உபாத்தாஹா, சூப்பர் விஷயம் இதான், ஃபைனலி கன்க்ளூஷன் கொடுக்குறாரு பாருங்க, ஒரு ஸ்லோகத்துக்கு மேல ஒரு ஒரு ஃபைனலா இது வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா முமுக்ஷுக்களுக்கு சித்த பரிஷ்கார பூத்தமான மூணு வஸ்து வேணும், ஏன்னா அந்த சித்தத்துக்கு ஏன்னா நம்ம சித்தத்தை பரிஷ்காரம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், ஏன்னா அனலங்கிருதமான வஸ்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாது, அதை முதல்ல அலங்காரம் பண்ணும். அதுக்கு அந்த முமுக்ஷு நாம் சித்த பரிஷ்கார பூத்தேஷு பகுஷு குணேஷு நிறைய குணங்கள் இருக்கு, அதனால முதல் மூணு குணங்கள் என்னதுடான்னா அது ஞானம் வைராக்கியம் பக்தி, அந்த ஞான வைராக்கியத்தை காட்டிலும் பக்திக்கு பிராதானியத்தை சொல்றதுக்காக தத்ராபி பிரதான தமத்துவ வியக்தியை பிரதான தமத்துவத்தை வியக்தி அபிவியக்தி பண்றதுக்காக தெரிவிப்பதற்காக வியக்தியை சதுர்த்தி பக்தி வியக்தியை பக்தேகே பிரதகுக்திஹி, பக்தியானது தனியாக சொல்லப்பட்டது என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அப்படியே முடிக்கிறேன். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை வெறுமை சொல்லி வைக்கிறேன், அந்த ரெண்டு ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் சேர்ந்து மூணும் நாதமுனிகள் விஷயமான ஸ்லோகங்கள். தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா திசையாந்த சீம்னே, இதுலயும் தஸ்மைன்னு ஒரு பதம், நமஹன்னு ஒரு பதம், அடுத்தது பெரிய பதம் மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா திசையாந்த சீம்னேன்னு ஒரே பதம், அதாவது மதுஜித்துன்ற பெருமாள் இருக்காரே மதுன்ற அசுரனை கொன்ற மதுஜித், இப்ப ஏற்கனவே மதுவை பத்தி பார்த்தோம், இப்ப மதுஜித்து வரார்,
இப்ப வந்து மதுன்றது சப்தத்துக்கு அசுரன் அர்த்தம், அங்க மது சொன்னது பெருமாள், இங்க மதுஜி தங்கிரி அவருடைய சரணார விந்தம், அதுவே ஒரு சரோஜம், அது அந்த அந்த சரோஜம் இருக்கே மதுஜி தங்கிரி சரோஜம் இருக்கே அதுவே ஒரு தத்துவம், அந்த தத்துவ ஞானம் அனுராகம், அந்த 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 சரோஜ தத்துவம் இருக்கே அந்த மதுஜி தங்கிரியினுடைய மதுஜி தங்கிற பெருமாளுடைய சரணாரவிந்தம்ன்ற தத்துவம் இருக்கே அந்த விஷயகமான ஞானம், அதுல ஏற்பட்ட அனுராகம் பிரேமை, இது ரெண்டும் எப்படா இருக்குன்னா ஒரு பெரிய அது ரெண்டுத்தினுடைய மகிமை இருக்கே அதனுடைய அதிசயாந்த சீம்னி, அதனுடைய எண்டு எதிரான்னா எண்டுன பராகாஷ்ட எதிரான்னா அதுதான் நாதமுனிகள், அவர் தான் நாதமுனிகள். என பெருமாளுடைய சரணாரவிந்தத்துல ஏற்பட்ட அந்த பக்தி இருக்கே அனுராகம்னா பக்தி, இந்த பக்தி இருக்கே பக்தியினுடைய மகிமை எங்கடா அது அத்தியதிகமா இருக்கு அப்படின்னா அது நாதமுனிகள் தான், நம்மாழ்வாரையும் கடந்த பக்தினா நம்மாழ்வார் வந்து பாடின விஷயங்கள்லாம் இவருக்கு அத்துப்படி, அது தவிரவும் நிறைய விஷயங்கள் அத்துப்படி. அதனால என்ன சம்பிரதாய வழியா வந்த விஷயங்கள் நாத ஆழ்வார் சாதிச்ச விஷயங்கள் இப்படி ரெண்டுத்தினுடைய மேலனம் இருக்கு அவருண்டு. ஏன்னா நாதமுனிகளுக்கு முன்னையும் நிறைய சம்பிரதாயத்தினுடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியால் இருந்திருக்கா, அந்த அது ஐயாயிரம் வருஷத்துக்கு நடுவுல 5000 வருஷத்து ஒரு பரம்பரை அது, அதாவது வியாசருடைய சமயத்திலேருந்து 5000 இயர்ஸ் அப்படி பார்க்க போனா எத்தனை ஆச்சாரியால் எத்தனை ஆச்சாரியாளுடைய பரம்பரை வந்திருக்கு. அது நாதமுனிகள் பரியந்தம் வந்து இப்ப 5000 ஆறுது, அப்ப 4000 3800 அந்த மாதிரி இருக்கும். முமுக்ஷூணாம் சித்த பரிஷ்கார பூத்தி தஸ்மை நமஹ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமா அதிசயாந்த சீம்னே, அப்படிப்பட்ட நாதாய நாதமுனையே. அது பாருங்க மறுபடியும் நாதாயன்னு ஒரு தனியா சொல்றதுனால அந்த இடத்துலயும் அர்த்தோக்த நாமாபிச்ச பூர்ணநாமான்றத மினியே சாதிச்சிருக்க. அதுல பரத்ர சாப்பி இந்த இந்த லோகத்துல மட்டும் இல்ல, எனக்கு பிராபியராகவும் பிராபகராகவும் இந்த அத்திர பிராபகர் தத்ர பிராபியர், அது பரத்ரன்னா அந்த லோகாந்திரத்துல ஸ்ரீவைகுண்டத்துல சாப்பி நித்தியம் எதிய சரணம், எப்பவும் எந்த ஒரு நாதமுனிகளுடைய சரணார விந்தமே எனக்கு சரணமாக மதியம் சரணம் அப்படின்றதாக அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். அதே மாதிரி அதுக்கு வியாக்கியானத்தை நம்ம பார்த்து முடிச்சோம்னா மெதுவாக அடுத்த அதுக்கு அடுத்த ஸ்லோகமும் நாதமுனிகள் விஷயமானதே. பூயோ நமஹ அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாப்தி பரிவாஹ சுபைர்வசோபிஹி லோகேவ தீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம்பராய. இப்படியா மூணு ஸ்லோகத்தை முடிச்சோம்னா அதுக்கப்புறம் மேல போலாம். இப்படியாக இன்னைக்கு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.